இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். 30 கோடி முகமுடையாள், உயிர் மொய்ப்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று ரொம்ப அழகாக பாரதியார் சொன்னார். அவர் இருந்த காலத்தில் 30 கோடி, இப்போது 100 கோடியை தாண்டி எவ்வளோ நாளாச்சு. இத்தனை மக்களும் அவரவர்கள் எங்கே ஓடிட்டுருக்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும். நான் கேட்குறது என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இந்து தமிழ் திசை நேயர்கள் அத்தனை பேருக்கும் நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தான் சொல்கிறேன். 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய உடலுக்காக, மனசுக்காக, நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்காக நாம் ஒரு அரை மணி நேரம் செலவழித்தால் என்ன என்ன செய்யலாங்க? எங்களுக்கும் செய்யணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்து சமைக்கிறதுலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் அவ்வளோ வேலைன்னு பெண்களும் இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷரை சமாளிக்கிறதுக்குள்ளே போரும் போரும்னு ஆகுது அப்படின்னு சொல்லி ஆண்களும் ஒவ்வொரு காரணமும் சொல்கிறாங்க இந்த உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கு. திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன், உடல் உழைப்பு வேறு, உடற்பயிற்சி வேறு, ஒர்க்கு வேறு, ஒர்க் அவுட் வேறு. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். உடற்பயிற்சி அப்படிங்கும் பொழுது எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல், ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஒரு மேட்டை போட்டுக்கிட்டு யோகா பண்ணுறதோ, அல்லது ஒரு ஜிம்முக்கு போய் ஜிம்மில் போய் பயிற்சி செய்கிறதோ, அல்லது ஒரு ஷட்டில் காக்க, ஒரு பேட்மிண்டனு, ஏதோ ஒரு விளையாட்டு, ஏதாவது ஒரு கேமில் இருக்கிறதோ, அல்லது எதுவுமே இல்லை, நான் காலையில் அரை மணி நேரம் நடந்துட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு நடைப்பயிற்சியோ, ஏதாவது ஒன்று நமக்காக நாம் செய்துக்க தாங்க வேணும். இந்த வரிசையில் யோக பயிற்சி அப்படிங்கிறது எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லேயுமே மிகச்சிறந்த பயிற்சியாக சொல்லப்படுது. இந்த யோக பயிற்சி ஏன் நான் சொல்லி கொடுக்கறதுனால சொல்லலைங்க, உலகளாவிய வரையில் இந்த யோக பயிற்சி உடல் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் செல்லவும், அதே சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிகச்சிறந்த முறையிலே இயங்குவதற்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்து இந்த யோகாசனம், அதை தான் இந்த வரப்போகிற எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குவிஸ் என்னென்னா, ஆசனங்கள் எத்தனை அப்படிங்கிறத நான் முதலே சொல்லியிருக்கேன். எத்தனை ஆசனங்கள், 1000ஆ, 1,000ஆ, 1,000,000ஆ, எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். நானாக இன்றைக்கி சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லையா போய் பாருங்கள் எத்தனை வகையான ஆசனங்கள் இருக்குது, மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மொத்த ஆசனங்கள் எவ்வளவுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் எத்தனை வகை அப்படிங்கிறத நான் இன்னொரு முறை சொல்கிறேன். ரிலாக்ஸேட்டிவ், மெடிடேட்டிவ் அண்ட் டைனமிக் அப்படின்னு 3 விதமான ஆசனங்கள். அதாவது டைனமிக் அப்படின்னா ரொம்ப நல்ல உடம்ப அழுத்தி திருப்பி ட்விஸ்ட் பண்ணி நல்லா செய்யக்கூடிய ஆசனங்கள் டைனமிக் ஆசனங்கள். மெடிடேட்டிவ் ஆசனங்கள் அப்படின்னா, அதாவது நம்ம மெடிடேஷன் போஸில் அசையாமல் கொள்ளாமல் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் செய்யக்கூடிய ஆசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா மெடிடேட்டிவ் பாஸ்டர்ன்னு சொல்கிறோம். சரி, இது ரெண்டுமே நான் பண்ணுறேன், இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்தோ இந்த கஷ்டத்துலேருந்தோ என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ரிலாக்ஸேட்டிவ் ஆசனங்கள். அதாவது எதுவுமே பண்ணாமல் நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆசனங்கள் இருக்குது. இந்த மாதிரி 3 வகையான ஆசனங்களில் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக ஒன்று பார்க்க போகிறது மெடிடேட்டிவ் பாஸ். மெடிடேட்டிவ் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த தியான த்துக்கு உண்டான ஆசனங்கள் அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ மெடிடேட்டிவ் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது அர்த்த பத்மாசனா, பத்மாசனா, வஜ்ராசனா, தர்மிகாசனா, சித்தாசனா, இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்குது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வஜ்ர ஆசனா அப்படிங்கிறது. இத்தனை ஆசனங்களில் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த வஜ்ராசனம் தான். நம்மளுடைய முதுகெலும்பை வஜ்ரம் போல நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கான ஆசனம் இது. இது ஒன்று. ரெண்டாவது, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிப்பதற்கு உதவக்கூடிய ஆசனம் இந்த வஜ்ராசனம். இதை யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யக்கூடாது, அதாவது இந்த வஜ்ராசனத்தை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி முட்டி வலி இருக்கிறவங்க செய்யக்கூடாது, ஆங்கிளில் அதாவது நம்மளுடைய கணுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, கீழே பாதத்துக்கு மேலே அந்த அதில் வந்து வலி இருக்கிறவங்க செய்யக்கூடாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கணுக்காலில் சின்னதாக எலும்பு வந்து வளர்ச்சி இருக்கும், அவங்களுக்கு காலை மடக்கினாலே வலிக்கும், அவங்க செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த வலி வர்ற முட்டி வலி, ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்க செய்ய முடியாதவங்க செய்யாதீங்க. மற்றவங்க எல்லாரும் இந்த ஆசனங்களை பயிற்சி செய்யலாம். இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. சில பேர் டக்குன்னு உட்காந்துருவாங்க, சில பேரால் உட்கார முடியாது. அவங்களுக்கு எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பயிற்சி வகுப்பில் பார்க்க போகிறோம். இதனுடைய நன்மைகள் என்ன, அதை அவங்க செஞ்சு முடித்த பிற்பாடு உங்களுக்கு அதனுடைய நன்மைகளையும் சொல்கிறேன். வாங்க நம்ம பயிற்சியை பார்க்கலாம். வஜ்ராசனம் செய்வதற்கு முன்பாக ஒரு சில பயிற்சி. காலை நல்லா நீட்டிக்கோங்க, காலை நீட்டிட்டு நல்லா காலை ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வலது காலை மடித்து நல்லா கிட்ட கொண்டு வாங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு ஒரு செகண்டு அங்கே அப்படி வச்சுட்டு ரிலீஸ்.
அதே மாதிரி லெஃப்ட் லெக் ரிலீஸ். இப்போ இதையே மூச்சு பயிற்சியோடு பண்ணும்பொழுது இன்ஹேல் எக்ஸெயில் ரிலீஸ், அவ்வளோதான். இன்ஹேல் எக்ஸெயில் ரிலீஸ் இது மாதிரி ஒரு 5-6 முறை பண்ணலாம். அடுத்தது காலை மடக்குங்க, இன்ஹேல் பண்ணிவிட்டு கீழே காலை தரையில் போடணும். தரையில் போட்டுட்டு அதில் ஒரு செகண்ட் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஹேல் ஸ்ட்ரெயிட் எக்ஸெயில் ரிலீஸ். அதே மாதிரி லெஃப்ட் லெக் நல்லா ஓப்பன் பண்ணி கால் வந்து தரையில் பட்டுட்டு திருப்பி இன்ஹேல் தென் ரிலீஸ், அவ்வளோதான். இன்னொரு முறை பண்ணுங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஜ்ராசனம் செய்வதற்கு ஒரு ஆசனம் செய்வதற்கு முன்னாக நம்ம உடம்பை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் தான் இது, ஓகேங்களா? ஏன்னா கிராம்ஸ் வராது, டக்குன்னு எங்கேயும் பிடிச்சிக்காது, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இது, ஓகேங்களா? இப்போ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம ஆசனாக்க போகிறோம். காலை மடக்கி இப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க. இப்போது இது வந்து முட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் நம்ம நீல் டவுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது நம்ம ஸ்கூல்லலாம் நீல் டவுன் பண்ணு அப்படின்னா, நீல் டவுன் இப்படி காலம் அடக்கிறதுக்கு, நம்ம போய் கேம்ஸுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்படி நீல் டவுன் பண்ணுவோம். அப்படியே உட்காருங்க, காலம் அடக்கி அந்த ஹீல்ஸ் மேலே உட்காரணும், கால் வந்து வெளியில் இருக்கணும், பாதம் வந்து வெளியில் இருக்கணும், அவ்வளோதான். இந்த ரெண்டு கைகளும் அதே தியான முத்திரையில் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையே அப்படியே திருப்பி நம்ம தொட மேலே வச்சுக்க வேண்டியதான். தொட மேலே வைக்கும்போது தொடையினுடைய இந்த மிடில் பார்ட்டில் வைக்கணும். இதுக்கு பேர் சின் முத்ரான்னு பேர். நம்ம இப்படி வச்சோம்னா, நான் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்துருக்கேன், இப்போ என்னுடைய கால்களை பாருங்கள், இது வந்து அர்த்த பத்மாசனம், ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே இருக்குது, இதுக்கு பேர் அர்த்த பத்மாசனம். ஆல்ரெடி நான் அர்த்த பத்மாசனம் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். இது வந்து வஜ்ராசனம். இது ரெண்டுமே மெடிடேட்டிவ் பாஸ்டர் தான். இந்த வஜ்ராசனத்தில் இப்படி வச்சோம்னா இதுக்கு பேர் தியான முத்ரை. அதையே இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் இப்படி உட்காந்தா இதுக்கு பேர் சின் முத்ரைன்னு பேர். கைகளை சின்முதிரையில் வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுறாங்க. பக்கவாட்டு தோற்றத்தில் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கால்களினுடைய பொசிஷன் அந்த மாதிரி இருக்கணும். நேராக பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அப்படியே திரும்பி உங்களை நேராக காமிங்க. ரெண்டு முட்டியும் இப்படி சேர்ந்து இருக்கணும், ரெண்டு கால்களும் சேர்ந்து இருக்கணும், இந்த ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நல்லா மூச்சை இழுத்து விடணும், அவ்வளவுதான். இதில் இந்த பொசிஷனில் உட்காந்து 6 மூச்சு எழுத்து விடலாம், 9 மூச்சு எழுத்து விடலாம், ஒரு 11 மூச்சு எழுத்து விடலாம். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது கால் வலிக்குது அப்படின்னா, உடனே காலை வந்து இம்மீடியட்டாக காலை ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. ஸோ இது பண்ணும்பொழுது ரொம்ப கோபம் வர்றவங்க, பிபி இருக்கிறவங்க, இதெல்லாம் இது பண்ணும்பொழுது நல்லா ரிலாக்ஸ் ஆகிறது நமக்கே நல்லா தெரியும். ஏன்னா நமக்கு முக்கியமான, நான் சொன்னேன் இல்லையா, இந்த வஜ்ர நாடி இங்கே அழுத்தப்படும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய சாப்பாடு ஜீரணமாகுது, மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகமாகுது, முதுகு எலும்பு நேராகுது. இந்த எலும்பு வந்து இப்படி இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். வஜ்ராசனத்தில் உங்களால் இப்படி உட்காரவே முடியாது. பெண் பண்ணுங்கள் வஜ்ராசனத்தில் இப்படி உட்கார முடியாது. சாதாரணமாக உட்காந்துருக்கும் போது இப்படி உட்காரலாம், ஆனால் வஜ்ராசனத்தில் உட்காந்து போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டன் ஆகிடும். ஸோ இனிமேல் தயவு செய்து எல்லாருமே கீழே தரையில் உட்காரும்போது முதல்ல தரையில் உட்கார பழகுங்க. எல்லாரும் சேர்லேருந்து தரையில் உட்கார பழகுங்க. இந்த மாதிரி சுகாசனத்தில், இது வந்து சுகாசனம், இல்லை ஒரு காலை மேலே போட்டு அர்த்த பத்மாசனம், அப்படி இல்லைன்னா இந்த வஜ்ராசனம், இந்த மாதிரி உட்காந்து பழகினாதான் முட்டிக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இந்த முட்டிக்கு லூப்ரிகேஷன் வேணும், இந்த உராய்வு தன்மை நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், முட்டி வலி வராமல் இருக்கணும்னா இந்த ஆசனங்கள் தான் பெஸ்ட் ஆசனங்கள். தயவு செய்து இதை பயிற்சி பண்ணுங்கள். இதற்கான பலன் செய்த உடனேயே இல்லை, உடனே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த முட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகிறது. பட் முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த ஆசனத்தில் உட்காராதீங்க.